வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னதே அறிவித்த மாதிரி இன்னும் வரப்போகிற நாட்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். கமோடிட்டி ஆப்ஷன்ஸ்லேயே க்ரூட் ஆயிலில் மட்டும்தான் ஓரளவு லிக்விடிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ மார்ஜின் ரெகுலேஷன்ஸ் வந்ததுக்கப்புறமா நிறைய கமோடிட்டி ட்ரேடர்ஸாக பர்டிகுலராக க்ரூட் ஆயிலில் ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் ட்ரேடிங்கை நிறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கேன். ஸோ நம்ம என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸில் செஞ்சுட்டு இருந்தோமோ அது எல்லாத்தையுமே நம்மளால் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ்லேயும் செய்ய முடியும், கொஞ்சம் பாதுகாப்பாகவும் செய்ய முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து க்ரூட் ஆயிலோட 60 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக. நம்ம எப்போவுமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் ஓவரால் அவுட்லுக் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ இந்த 60 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை நீங்கள் பார்க்குறப்ப சுலபமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கான்ட்ராக்ட் முழுவதுமே 4900 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. மார்க்கெட் எப்பப்பெல்லாம் சரிவாக கொடுத்துருக்கோ அப்பப்பெல்லாம் 4900 ஓரளவு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு, பல இடங்களில் இருந்திருக்கு. இதுக்கு அடுத்தது 5200, எப்பப்பெல்லாம் இது சப்போர்ட்டாக இருந்திருக்கோ அதில் நடு ரேஞ்ச் வந்து 5200 இருந்திருக்கு. சில சமயங்களில் 5200 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டில் என்ன சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, 4650 வரைக்கும் அந்த மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி ரிக்கவர் ஆகி 5100 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 5062 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போதைக்கு இந்த சார்ட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இதில் ரெண்டு வியூ இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல மார்க்கெட் வந்து இந்த 5200 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த 5200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர்ந்து சரிவை கொடுக்கலாம் அப்படின்றது நமக்கு ஒரு வியூ, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 5200 வரைக்கும் செல் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து 5200 மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்னும் 3 வாரம் இருக்குது இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிறதுக்கு. அதுக்கு இது ஒரு வியூவாக இருக்கட்டும், இது ஒரு பக்கம் வச்சுருப்போம். ரெண்டாவது வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 4600 ஏற்றத்தை கொடுக்க போன மார்க்கெட் 5200 உடைச்சி தொடர் ஏற்றத்தை கொடுத்து 5500, இப்போ இந்த கான்ட்ராக்டோட ஹையாக இருக்கிற 5500 உடைச்சி தாண்டி மேலே போகிறதுக்கு வலு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அது இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒருவேளை 5200 உடைச்சா கூட இந்த 5500 4900 இந்த 5200 நடுவை வச்சு மார்க்கெட் ஓரளவு இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகி சைடாக மூவ் ஆகுமே தவிர மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டை இந்த முடிவடை போகிற கான்ட்ராக்டுக்குள்ளே நடக்காது அப்படின்றது நமக்கு இன்னொரு வியூ. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு வியூ இருக்குது. இந்த ரெண்டு வியூவையும் நம்ம எப்படி போய் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நம்ம செயல்படுத்த முடியும், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுடைய ஆப்ஷன் செயின், சரிங்களா? இதே ஆப்ஷன் செயின் வந்து நம்ம எம்சிஎக்ஸோட வெப்சைட்லேயே கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது வந்து, இப்போ 5050 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 5100 5050 இது ரெண்டும் அட் த மணி ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செயினை நீங்கள் பார்க்குறப்ப இந்த காலம் பார்த்திங்கன்னா இது வால்யூம் காலம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ரொம்ப பிரமாதமாலாம் கிடையாது க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸில், ஓரளவு இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, இந்த அட் த மணி ஆப்ஷனில் இருக்கும், 1-2 ஸ்ட்ரைக் அவுட் ஆஃப் மணி ஆப்ஷனில் நம்ம லிக்விடிட்டியை பார்க்க முடியுது, சரிங்களா? இப்போ இந்த இதில் இன்னொன்று, 50-50 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிரிச்சுருக்குறாங்க. ஸோ ஆனால் நம்ம லிக்விட் வால்யூம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 100-100 ஸ்ட்ரைக்கில் தான் வால்யூம் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ரைக்லாம் பார்த்திங்கன்னா 1-2 ட்ரேடர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, பெரிய ட்ரேடர்ஸ் யாரும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து 100-100 ஸ்ட்ரைக்காக தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 5200 இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 5100 செல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணுறோம். கால் ஆப்ஷன் செல் பண்ணுறப்ப 142 ரூபா ப்ரீமியம் இருக்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 5100 தாண்டி மேலே போகாது, 5100 கீழேயே இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஏன்னா கால் ஆப்ஷன் செல்லரோட எதிர்பார்ப்பு மார்க்கெட் சரிவை கொடுக்கும் அப்படின்றதும், ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகாது அப்படின்றதும் தான் நம்ம அதோடைய எதிர்பார்ப்பு. கால் ஆப்ஷன் செல்லரோட எதிர்பார்ப்பு அதுதான். ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, இந்த 142.5 செல்லராக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு க்ரெடிட்டாக வந்து சேரும். ஸோ இது வந்து க்ரெடிட் ஆயிடும். ஆனால் மறுபடியும் இங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம முழு மார்ஜின் கட்டணும். செல்லர் ஆஃப் ஆப்ஷனாக இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும், முழு மார்ஜினும் கட்ட வேண்டிய அவசியத்துக்கும் கட்டாயத்துக்கும் இருக்கும். ஸோ அப்போ மறுபடியும் இது அதே ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான் ஆகிடும், சரிங்களா? இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இப்போ இந்த கால்குலேட்டரில் சைடு வச்சுருக்கிறேன். இந்த 5100 இருக்கு இல்லையா, 5100 ஸ்ட்ரைக்கை நீங்கள் செல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் 5200 ஸ்ட்ரைக்கை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன சொல்லுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 5100 ஸ்ட்ரைக்கை செல் பண்ணுறதுனால 142 ரூபா நமக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து 5200 ஸ்ட்ரைக்கை பை பண்ணுறதுனால நமக்கு என்ன அப்படின்னா 100 பாயிண்ட் டெபிட் ஆகும். ஸோ நெட்டாக நம்ம கையில் கிடைக்க போகிறது 42. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5100 விட்டு மார்க்கெட் வந்து, இப்போ சார்ட் எடுத்துக்கலாம், இந்த 5100 விட்டு மார்க்கெட் கீழே நிற்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இந்த 5100 தாண்டி ப்ரைஸ் கீழேயே இருந்தது அப்படின்னா நம்ம கிடைக்க போகிற லாபம் 42 ரூபா, சரிங்களா. இப்போ லாபம் வந்து நம்ம இது வந்து செல்லராக இருக்கிறதுனால நமக்கு கிரெடிட் ஆகுது. ஸோ எவ்வளவு கீழே விழுந்தாலும் நமக்கு கிடைக்க போகிற லாபம் அதே 42 ரூபா தான். அப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, நஷ்டம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. நஷ்டம் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்ம செலக்ட் பண்ண ரெண்டு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து 100, 5100 செலக்ட் பண்ணோம், 5200 செலக்ட் பண்ணோம். ஸோ இது டிஃப்ரென்ஸ் வந்து 100, நமக்கு கிடைச்ச கிரெடிட் வந்து 42. ஸோ 58 ரூபா மொத்தம் லாஸ் ஆகும். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 5100 விட்டு ப்ரைஸ் கீழே இருந்தால் நமக்கு லாபம் 42, இதை தாண்டி எவ்வளவு மேலே போனாலும் சரி நம்ம அடைய போகிற நஷ்டம் 58. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லாஸ் ஃபிக்ஸ்டு கெயின் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நீங்கள் 5100 தான் செலக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5200 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5200 செலக்ட் பண்ணால் என்ன, 5200 ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 100 ரூபாவில் இருக்குது. இது அதுக்கு கீழே இருக்க அடுத்த ஸ்ட்ரைக்கு 5300, இது வந்து 67 ரூபாவில் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்க போகிற கிரெடிட் பார்த்திங்கன்னா 33 ரூபா தான் கிரெடிட் கிடைக்கும். ஸோ இதோடைய லாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 100 டிஃப்ரென்ஸு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 67 ரூபா நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணுறோம். கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லாஸ் ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் நிர்ணயம் செஞ்சிடுறோம். ஸோ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செல் பண்ணி ஒரு பையும் பண்ணுற காரணத்தினால மார்ஜின் அட்வான்டேஜை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு செலவு பண்ண போகிற மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு செபி நியூ மார்ஜின் ரெகுலேஷன் படி இந்த மார்ஜின் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம க்ரூட் ஆயிலில் தொடர்ந்து ட்ரேடும் பண்ணிகிட்ருக்கலாம், பாதுகாப்பாகவும் பண்ணலாம், கம்மியான மார்ஜின்லேயும் நம்மளால் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியும். சரி, இது வந்து ஒரு வியூகம். நம்ம என்ன மாதிரி ஒரு வியூகம் வச்சுருந்தோம், முதல்ல 5200 மார்க்கெட் தாண்டாது, அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணலாம். இன்னொரு வியூகம் நம்ம வச்சுருந்தோம், அது வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த 5200 இருக்கு இல்லையா, இந்த மார்க்கெட் வந்து இந்த 5200 தொடுற சமயத்தில், இல்லை இது பக்கமாக இருக்கிற சமயத்தில், நம்ம இந்த 5200 கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனையும் ரெண்டு ஒரே இடத்துல செல் பண்ணுறது பேர் என்ன சொல்கிறோம், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராடில் ஷார்ட் ஸ்ட்ராடில் வந்து என்ன பண்ணும் அப்படின்றது, இந்த டேர்ம்ஸ்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அது என்ன செய்யுது அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ வந்து 5000 அட்தமணி ஆப்ஷன், எந்த அட்தமணி ஆப்ஷன் இப்போ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் 142 ரூபா வந்து கால் ஆப்ஷனுக்கும், 178 ரூபா புட் ஆப்ஷனுக்கும் நமக்கு கிரெடிட் கிடைக்கிது. அதாவது 142 நம்ம செல்லராக இருக்கிற காரணத்துலாம் ரெண்டும் நமக்கு வந்து கிரெடிட்டாக வரும். ஸோ 320 பாயிண்ட் ஒரு தோராயமாக நம்ம 300 பாயிண்ட் நமக்கு கிரெடிட்டாக கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ரெண்டு சைடு செல் பண்ணுறோம், ரெண்டு சைடு செல் பண்ணுறப்ப நமக்கு மார்ஜின் அட்வான்டேஜ் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ரெண்டு சைடுமே முழு மார்ஜின் அவங்க எடுக்க மாட்டாங்க, அதுலேயும் நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் கண்டிப்பாக உண்டு, சரிங்களா. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு 300 பாயிண்ட் கிரெடிட்டு, இந்த 5200 மேலே 300 பாயிண்ட், 5500 கீழே 300 பாயிண்ட், 4900, இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த ரெண்டு ரேஞ்சையும் விட்டு மார்க்கெட் வெளியே போகிற சமயத்தில் தான் நம்ம நஷ்டத்துக்கு போவோம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4600 தொடர் ஏற்றத்தை கொடுத்து 5500 உடச்சிட்டு மேலே போகிற அளவுக்கு மார்க்கெட்டில் வலு இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. மார்க்கெட் ஒன்று 5200 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும், இல்லை அப்படி மேலே போனால் கூட மேலே போக முடியாமல் இந்த 5200 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகி இந்த கான்ட்ராக்ட் முடியும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்போ நமக்கு 300 பாயிண்ட் கிரெடிட் கிடைக்கிது,
ஓரளவு இந்த 5200 பக்கமே முடிஞ்சதுன்னா நமக்கு அதிகமான லாபமும், இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சதுன்னா ஓரளவு கம்மியான லாபம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே தாராளமாக நம்ம அப்ளை பண்ணால் மார்க்கெட்டில் ஓரளவு நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டும் ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கும் கம்மி. ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதை விட ஓரளவு இப்போ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வர வர எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்துடுவாங்க. வர சமயத்தில் இன்னும் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் டெய்லி போட முடியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கிறோம், இதை என்ன பண்ணுவோம், இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்ததுன்னா இதில் அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? ஒருவேளை நம்ம எதிர்பார்த்ததுக்கு முரண்பாடாக ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா அதுதான் ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ண என்னென்னலாம் செய்யலான்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எங்கள் குட்வில்ல மறக்காமல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 937-927 நம்பருக்கு மிஸ் கால் கொடுங்க. தொடர்ந்து பார்ப்போம் இதோடைய வரவேற்பு எப்படி இருக்குன்ட்டு. நன்றி, வணக்கம்.